இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தமிழன் டிவியில் ஒவ்வொரு புதன்கிழமை 8:30 மணி முதல் 8:30 மணி வரை ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாரம் வந்து மதுரையிலிருந்து ஏஞ்சலுங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக அவரிடத்திலிருந்து 25 பவுன் ஒருத்தர் வாங்கினாங்களாம். ஆனால் அவங்க திருப்பி கொடுக்கவே முடியலையா. அப்போ சிஸ்டர்கிட்டதான் அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை திரும்ப கொடுக்க தேவன் கிருபை செய்தார். கிறிஸ்தரா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா. கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட தேவ சமூகத்திலிருந்து வரவேற்கிறோம். தொடர்ந்து இதே டயத்தில் நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய புரோக்ராம் 8:30 வெளிவரும் தமிழன் டிவியில் நீங்கள் அதை பார்த்து கத்திர மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்திர உங்களோடு இடைப்பட்டால் காணிக்கினால் இந்த ஊழியங்களை தாங்கலாம். இப்போ தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோபிதாவே, நாங்கள் மெய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவாவீர் அசைவாடி வீராக பிரகாஷ பலபரவோ ரிஹபலபரவோ. பரிசுத்தாவியானவரே, நீர் இந்த பார்க்குற ஒவ்வொருவர் மேலே நீ இறங்கி வருவீராக. எல்லா சத்துரு போராட்டங்களும் சாத்தோடைய வல்லமையில் நீங்கி போவதாக. ஓ, கத்துடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கத்துடைய ஆவியானவர் இறங்கி அன்றுவரே இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவருமேலே உம்முடைய ஆவியினால் நிரப்பி அதிசயங்களை நடப்பிப்பீராக, வழி நடத்துவீராக. என்னோடு எங்களோடு பேசும் வசன பொறுக்கி பிசாச இயேசுநாமத்தில் சபிச்சு பார்த்தல்லுகிறோம். இயேசுநாமத்து பிதாவே, ஆமென். இத்த நாள்லேயும் கூட கத்தர் லேவியாகமம் 19:1-2 வசனம் மூலம் நம்மளோடு விட இடைப்படுகிறார். பின்னும் கத்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கத்தருமாகிய நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் பின்பற்றுகிற தெய்வம், நாம் தொழுது கொள்கிற தெய்வம் பரிசுத்தரா இருக்கிறார். ஆண்டவர் தீமையை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவர் பரிசுத்தரா இருக்கிறார். சங்கீதம் 37:28, கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை என்ன செய்வதில்லையா, கைவிடுவதில்லை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிட மாட்டாராம். சங்கீதம் 16:3-2 சொல்லுகிற, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வமுக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல உங்கள் நடத்தை எல்லாவற்றில் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள் என்று ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம பார்வை, நம்முடைய இருதயம், நம்முடைய கைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய சிந்தனைகள், இவை எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நாம் சொல்லும் வார்த்தையில் அவர் என்ன பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார், நிறைவேற்றுகிறார். 2:6-41, உமது பரிசுத்தவான்களை நன்மையினால மகிழ்ச்சியாக்குகிறீர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் தாவீது இப்படி சொல்கிறாங்க, உங்களுடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே தங்கியிருப்பார்கள், நன்மையினாலே மகிழ்வார்கள். பரிசுத்தவான்களுக்கு அப்போ நன்மை தான் வரும், தீமை வராது என்று பார்க்குறோம். அவர்கள் எப்போது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து அவர்கள் இருதய வேண்டுதல்கள்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. லேவியாகமம் 20:26, கர்த்தராய் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பாருங்க, கர்த்தர் மற்ற ஜனங்களை விட்டு தம்மை தொழுது கொள்வதற்கு ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். பரிசுத்தவனை பொய் சொல்லாது, பொய் சொல்லாமல் இருத்தல், பிறரை குற்றப்படுத்தாது இருத்தல், வஞ்சிக்காது இருத்தல், போராமப்படாது இருத்தல். ஆண்டவர் மற்றவங்களை நேசிக்கிற மாதிரி நாமும் நேசிக்கிறது, பாவிகளை நேசிக்கிறவர் ஆண்டவர். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார்.
நீங்கள் நானும் பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தேடி வந்து இரத்த செந்தி மறித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து திரும்ப என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் நியாயாதிபதி அந்த உலகத்துக்கு வரப்போகிறார். பரிசுத்தவான்களுக்கு தான் செல்வம் வேணும்னு தாவீது சொல்கிறார். பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று நீதிமொழியில் சாலமோன் எழுதுகிறாரு. நாம் பரிசுத்தம் ஆகாதபடிக்கு நம்முடைய நாவு கரைப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எதை பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும். நான் ஜாகப்போறேன் ஜாகப்போறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் மறித்து போவார்கள். இவே நான் எனக்கு ஒன்றுமே வாய்க்காது, இனிமேல் ஒன்றுமே வாய்க்காது. நான் ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க, நான் போகிறதெல்லாம் வாய்க்காதுங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் வாங்குங்க அப்படின்னாங்க. சரி, நான் ஒரு காரியத்தை கூப்பிட்டாங்க. சரி, ஆண்டவர் பார்வையில் அது நலமாக இருந்தால் ஒரு பெண்ணு மாப்பிள்ள காரியத்துக்கு தான் கூப்பிட்டாங்க, வேறு எதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அது காரியம் நடந்துருமா, நான் பேசுகிறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். ஏனெனில் அவிசுவாசமாக பேசுவாங்க, அவங்க பேசும்போதே எனக்கு தெரியும். அவிசுவாசம், சந்தேகம், குழப்பம், முறுமுறுப்பு இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு தடையாக இருக்கிறது. நாம் பரிசுத்த தெய்வத்தை வணங்குகிறோம், பரிசுத்த வார்த்தைகளை பேச வேண்டும். பிற பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசுவது அவசியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. இங்கே ஏசாயா 6:2-3 அங்கே வாசிக்கிறோம். சேராபீன்கள் 2 செட்டைகளால் தன் 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி என்ன சொல்லிச்சான்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 4 கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலய புகையினால் நிறைந்ததாம். ஐயோ, நான் அதமானேன், நான் அதமானேன், அது அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி ஏசாயா புலம்புகிறார். அப்பொழுது என்ன நடந்துச்சான்? அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் நான் வாசமாயிருக்கிறேன், சேனையின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த ஒரு குரட்டை எடுத்து கொண்டு வந்து நெருப்பு தலையை எடுத்து என்ன பண்ணாராம்? அவர் நாவை தொட்டாராம். அந்த உதட அக்னி குரடு தொட்ட மாத்திரத்தில் அவர் அக்கிரமம் நீங்கி பாவ நிவர்த்தியானதாம். அப்போ பரிசுத்தத்துக்கு எதிராக இருப்பது பாவம், பாவம், அநீதி, அநீதி. அங்கே ஏசாயா சொல்கிறாரு, நான் அதமானேன், அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தமாய் பேசுகிற ஜனங்கள் மத்தியில் நான் வாழுகிறேன் அப்படி என்று சொல்லி, ஆனால் நீர் பரிசுத்தராண்டவரே, உம்முடைய உண்மையினுடைய கண்கள் கண்டதே. நீங்களானும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? பரிசுத்த தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி நம்ம பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அவர் தீமை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். தீமை அவரிடத்துல சேருவதில்லையாம், சேருவதில்லையாம். நாம் இன்னைக்கு நாவிலிருந்து ஏன் கத்துடைய வார்த்தை வரமாட்டேங்குது? நாவின் பிரதித்துரம் கத்தராலே வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகரோட ஆண்டவர் பேசலை பேசலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஏசையா சொன்னது போல, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆண்டவரே என் நாவை நீர் உம்முடைய அக்னினால நிரப்பி என்ன செய்யும்? நான் தகாதவிகளை பேசியிருக்கேன், அதை சுட்டு சாம்பலாக்கட்ட ஆண்டவரே. நாம் செவிக்க வேண்டும் அதனால தான் ஆண்டவர் பாருங்க, முதலாவது பரிசுத்தாவியை ஊற்றும் போது அக்னிமயமான நாவுகளாய் ஒவ்வொருவர் மேலே வந்து அமர்ந்தது. ஏன்னா நாவில், நாவுனால செய்த பாவம். அன்னைக்கு விசுவாசிகள் வேற பாவம் செய்ய வேண்டியதில்லை, நாவு வார்த்தை தான் முக்கியம். நாவு, அதே யாக்கோவில் எழுதப்பட்டிருக்கு, நாவு ஒரு நெருப்புக்கு சமமாக இருக்கிறது, நெருப்புக்கு சமமாக இருக்கிறது. நாவு கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் ஒரே ஊற்றிலிருந்து புறப்படுமா? நாவுனால நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான், அதுதான் விதை, அதுதான் விதை. அதனால தான் தாவீது ராஜா இப்படி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் நாவை அடைக்கிறலும் என் உதடுகளுக்கு காவல் வையின்னு சொல்கிறாரு. கத்துடைய வார்த்தையை நீங்களான்னு கேட்குறோம், நம்ம மூலம் கத்தர் பேச விரும்புகிறார். அதுக்கு நம்ம வாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம உதடுகள், நம்ம நினைவுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தின் நினைவுல தான் வாய் பேசும், பேசும். நான் நல்லா வந்துடுவேன், நல்லா வந்துடுவேன்னு சொல்லுங்கள், நல்லா வந்துடுவீங்க. இதெல்லாம் நான் என்னத்தை முன்னேற போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே தான் நடக்கும். அவிசுவாசம் பேசக்கூடாது. பாருங்கள், ஏசாயா நாவை அங்கே அக்னி குரடு இறங்கி ஒரு தூதன் தொட்ட மாத்திரத்தில் அவன் நாவு பரிசுத்தமாயிருச்சு. அவன் வாயிலிருந்து கத்துடைய வார்த்தைகள் சரளமாய் புறப்படுகிறது, சரளமாய் புறப்படுகிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று தீர்க்க தரிசனமாக இயேசுவின் முதலாம் வருகையை குறி சொல்கிறார். அதாவது உலகத்தில் இயேசு மனிதனாய் பிறக்கும்போது அவர் என்ன பண்ணார்? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிட்டார், அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைக்கலை.
பரிசுத்தமாய் அவர் மாறின உடனே அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், வரப்போற காரியங்களை அறிவிக்கிறார். அந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தத்தை இயேசு வாசித்ததாக லூக்கா 4:17-18 நம்ம வாசிக்கிறோம். ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் அதை விரித்த பொழுது, கத்துடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், தருத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையை பிரசத்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்துடைய அணுக்கிரு வருஷத்தை பிரசத்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்போ ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை யார் வாசித்தது? இயேசு வாசித்தார் தேவாலயத்தில். அப்போ அந்த அளவுக்கு அவரை பரிசுத்தமாய் ஆண்டவர் மாற்றினார் சொல்லுலையும் செயலையும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சௌனி சௌதரியே, நீங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புவது நிச்சயம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். தலையை தாழ்த்தி ஜெபிக்கணும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் சொல் நடத்த எல்லாற்றிலும் பரிசுத்தமாயிருங்கன்னு சொன்னவரே, ரக்க ஷபலபரவ, நீங்கள் எங்களை அசுத்தத்துக்கு அழைக்கலப்பா, பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தும்படி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. அல்லேலூயா. பேசுவது ஒன்று, ஜெபிக்கிறது ஒன்று, இது இயேசு நாமத்தில் மாறி போவதாக. இயேசையா நாவர் தொட்டது போல ஓ இப்போது இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் தேவாவியர் தொடுவாராக. அக்னி மயம நாவுகளாய் ஒவ்வொரு நாவும் மாறுவதாக. நாவுனால் செய்த பாவங்கள் தவறுகளை மன்னித்து அவர்கள் நாவு விண்ணப்பம் பண்ணினது, அவர்கள் வாய் கேட்டதை கத்துடைய ஆவியானவர் இப்போதே தருவாராக. பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலையும் தீர்க்க தரிசனத்தில் ஆவியானவர் அசைவாடுவாராக. இந்த உலகத்துக்கு சம்பவிக்க போறது என்ன, ஒவ்வொருவருக்கும் சம்பவிக்க போது என்ன, ஆமேன் ஆண்டவர் உம்முடைய வருகை எப்போது இருக்கும், இதெல்லாம் குறித்து ஒருவரோடு பேசுவீராக. வேத வசனம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ரக்ஷபலபரவோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ரக்ஷபலபரவோ, திகபலபரவோ. ஏசாவியானவரே, ஏசாவியானவரே, ஓ பயப்படாத, மாபெரும் காரியங்களை உனக்கு செய்வேன். பயத்தோடு பார்க்குற ஒவ்வொருவரும் கத்த சொல்லுகிறார், ஓ மாபெரும் ஓ காரியத்தை ஓ வாழ்க்கையில் செய்வேன் என்று கத்த தெளிவாக சொல்லுகிறார். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9487177765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850. ஆசீர்வதிப்பாராக.